Welcome to HTAS YouTube channel. In the video, 10th Standard Social Economics Unit 5 Industrial Clusters in Tamil Nadu. In the lesson, we will 2 mark answers. Now, in the lesson, 2 mark, 5 mark, that is all easier. In the lesson, we will create a playlist. If you go to HTAS YouTube channel, there is a playlist in the tab. On the tab, click on the tab. அதுல யூனிட் 5 எகனாமிக்ஸ் ஒரு லிங்க் மாதிரி கிடைக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கனா எல்லா வீடியோஸும் பார்த்துக்கலாம் அந்த லெசன்ல தேவையானது எல்லா வீடியோஸும் இருக்கும் 2 மார்க் 5 மார்க் 1 மார்க் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அதுல வேற ஏதாவது வீடியோ தேவைப்பட்டதுனாலோ கமெண்ட்ல போடுங்க நான் அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியதோ அப்லோட் பண்றேன் இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோல 5th 2 மார்க் क्वेश्चனும் 6th क्वेश्चனும் பார்க்க போறோம் ஏற்கனவே 4 क्वेश्चंस கான வீடியோ ரெண்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அதை பார்க்காதவங்க Miss Panama Paranga, Ipa 5th question Papo, mention na Sulungan Artho, the 3 areas of policy making. Moon areas, Moon Turaigal Nartho, Moon Vishangal Nartho inga. Of policy making, policy na Kulgai, Kulgaya Thayar Pandrada, Samandamana, Moon Vishangal Solono. Adi Samandamana, Moon Turaigalapati Solono, that helped. Adi vandu Tamil Nadu help Pandirkon, that helped Tamil Nadu. Become one of the most industrialized states in the country. Natale, India and Natale, Tamil Nadu vandu industries adhigama ulla manilama mararadukku one of the most industrialized states. Abdina enna na, India lo nareya industrialized states irukku. Industries adhigama ulla states manilangal nareya irukku. Adhila Tamil Nadu oru manilama vara karanama irukkira kolgai mudivugal. அதுதான் பாலிசி மேக்கிங் அது சம்பந்தமான மூணு முக்கியமான விஷயங்களை சொல்லணும் நாம இந்த ஆன்சர் நான் உங்களுக்காகவே ஓனா மார்க் பண்ணது கைட்லலாம் தெளிவா இல்ல நிறைய கைட்ல அதனால உங்களுக்கு தேவையானதை நான் புக்ல இருந்தே எடுத்திருக்கேன் இதை புரிஞ்சு படிங்க ஆன்சர் இது எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் நிச்சயமா கிடைக்கும் இதை எழுதுனா போடுவாங்களா மார்க் கிடைக்குமா அப்படின்லாம் சில பேருக்கு டவுட் இருக்கும் நிச்சயமா போடுவாங்க ஏன்னா இது புக்லேயே இருக்கு உங்களுக்கு ஆன்சர் அதனால நான் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்சரை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு இடத்துல தொடங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த கவர்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரிக்கு நல்ல எலக்ட்ரிசிட்டி கரண்ட வந்து தொடர்ந்து கொடுக்கணும் இப்ப தொடர்ந்து கரண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல ஃபேக்டரி ரன் பண்ண முடியுமா ஃபேக்டரி நடத்தவே முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு வரி சலுகைகள்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா கவர்மெண்ட்ல இருந்து லோன் மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அதே மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா மாத்திட்டாங்கன்னா இந்த காரணங்களால கவர்மெண்ட்டும் அந்த இடத்துல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் கவர்மெண்ட் மூலமா பண்ண முடியும் கவர்மெண்ட்டுடைய கொள்கையினால பண்ண முடியும் கவர்மெண்ட்டுடைய பாலிசினால பண்ண முடியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாலிசினா கொள்கை அவங்களுடைய முடிவு கொள்கைனா முடிவுன்னு அர்த்தம் இப்ப ஒரு பாயிண்டா பார்ப்போம் இன்சென்டிவ்ஸ் such as cheap land நிலம் வந்து அந்த இடத்துல சீப்பா இருக்கணும் இன்சென்டிவ்ஸ்னா சலுகைகள்னு அர்த்தம் நிலம் வந்து சீப்பா இருக்கிற சலுகையும் டாக்ஸ் கன்செஷன்ஸ் டாக்ஸ்னா வரின்னு அர்த்தம் வரியில சலுகைகள்னு அர்த்தம் அண்ட் சப்சிடைஸ்ட் பட் குவாலிட்டி பவர் பவர்னா இங்க எலக்ட்ரிசிட்டி கரண்ட் தான் குறிக்குது கரண்ட் வந்து தரமாகவும் இருக்கணும் விலை குறைவாகவும் சப்சிடைஸ்னா மானியம் கொடுக்கணும் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் கவர்மெண்ட் காசு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம் வேர் ஆல் ஆஃபர்டு அதெல்லாம் கொடுக்கும் கவர்மெண்ட் வந்து யார் யாரெல்லாம் முதலீடு பண்றாங்களோ இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணும்னு யார் யாரெல்லாம் முன் வராங்களோ அவங்கள ஈர்க்கிறதுக்கு ஊனா ஈர்க்கிறதுக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ண வராங்களோ அவங்கள ஈர்க்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்களை பண்ணணும் இப்ப இதை பண்ணா நம்மளுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகும் அதுல இருந்து பொருட்கள்லாம் நிறைய உற்பத்தி பண்ண முடியும் First, because of trade liberalization measures. இதுல நீங்க first னு எழுத தேவையில்ல because of trade liberalization measures ன்றது எழுதிடலாம். Exports of textiles, home furnishings and leather products began to grow rapidly. First வந்து trade liberalization measures. இதுதான் முக்கியமான பாயிண்ட். Tradeனா வர்த்தகம். வர்த்தகத்துக்கான rulesல measuresனா stepsல liberalizationனா என்னன்னா ஈஸி ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம் தாராளமா பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் வந்து தாராளமா ஃபேக்டரியை வந்து நடத்திங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்
இதனால என்ன ஆச்சுன்னா, பிகாஸ் ஆஃப் இதனால எக்ஸ்போர்ட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், ஜவுளி துறையில எக்ஸ்போர்ட்ஸ் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஹோம் ஃபர்னிஷிங்ஸ், வீட்டுல உபயோகப்படுத்தப்படும் பொருட்களும் அதிகமாயிடுச்சு, அதை உற்பத்தி பண்றதும் அதிகமாயிடுச்சு, அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதும் அதிகமாயிடுச்சு. லெதர் ப்ராடக்ட்ஸ், தோல் சம்பந்தமான பொருட்கள், இப்ப அனிமல்ஸ்ல இருந்து அனிமல்ஸ் உடைய ஸ்கின் எடுத்து அதை வச்சு பேக் செய்வாங்க, அது மாதிரி செப்பல் செய்வாங்க, ஷூஸ் செய்வாங்க, பெல்ட் செய்வாங்க, இதெல்லாம் பண்றாங்கல்ல, அது எல்லாமே லெதர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்னா பொருட்கள், லெதர்னால செய்யப்படுது, அனிமல் ஸ்கின்ல இருந்து செய்யறதுனால அது பேர் லெதர் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் ஏற்றுமதி பண்றது அதிகமாயிடுச்சு, பிகான் டு க்ரோ ராபிட்லி, ராபிடா வேகமா வளர ஆரம்பிச்சது. எதனால? ட்ரேடு லிபரலைசேஷன் மெஷர்ஸ்னால. இப்ப பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல சீப் லேண்ட், டாக்ஸ் கன்செஷன்ஸ், சப்சிடைஸ்டு பட் குவாலிட்டி பவர், இதுவே மூணு பாயிண்ட் வந்துச்சு உங்களுக்கு. சீப் லேண்ட் ஒரு பாயிண்ட், டாக்ஸ் கன்செஷன் ரெண்டு பாயிண்ட், சப்சிடைஸ்டு பட் குவாலிட்டி பவர் மூணு பாயிண்ட், ட்ரேடு லிபரலைசேஷன் மெஷர்ஸ், சட்டங்கள், வர்த்தகம் சம்பந்தமான சட்டங்களை தாராளமா மாத்திட்டாங்க, ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்த பாயிண்ட் இங்க செகண்ட்னு எழுத தேவையில்ல. எஃபர்ட்ஸ் டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகளை இழுக்கிறதுக்கு, ஈர்க்கிறதுக்குன்னு அர்த்தம். அட்ராக்ட்னா இழுக்கிறது இல்ல ஈர்க்கிறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ், எஃபர்ட்ஸ்னா ஸ்டெப்ஸ் பண்ணதுனால லெட் டு என்ட்ரி ஆஃப் லீடிங் மல்டிநேஷனல் ஃபர்ம்ஸ். இதனால என்ன நடந்ததுன்னா, என்ட்ரி உள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. யாரு? லீடிங், லீடிங்னா முன்னணியில இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனி, எம்என்சின்னா பெரிய பெரிய பெரு நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அவங்கலாம் ஸ்டேட்டுக்கு உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேட்னா இங்க தமிழ்நாட்டை குறிக்குது. எஸ்பெஷலி இந்த ஆட்டோமொபைல் செக்டர், குறிப்பாக வாகனம் சம்பந்தமான துறை, இப்ப ஆட்டோ, காரு, பஸ், டூ வீலர் இதெல்லாம் பண்றாங்கல்ல, தயாரிக்கிறாங்கல்ல, அந்த துறையில வெளிநாட்டுல இருந்து பெரிய கம்பெனி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இத நிச்சயமா எழுதுங்க. தமிழ்நாடு ஹஸ் ஆஃபன் பீன் ஹெயில்ட் அஸ் எ மாடல் ஃபார் சக்சஸ்ஃபுல்லி யூசிங் த எஸ்இசிட் ரூட் டு அட்ராக்ட் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நம்ம முதலீடுகளை தமிழ்நாடு இழுக்குதுன்னு பார்த்தோம். அந்த ஈர்க்கிறது எப்படி பண்றாங்கன்னா, ஈஸியான ரூல்ஸ் மூலமாவும் சலுகைகள் நிறைய கொடுத்தும் பண்றாங்க. இத வந்து தமிழ்நாட்டை வந்து இதனால, இந்த காரணத்தினால, ஹஸ் ஆஃபன், ஆஃபன்னா அடிக்கடி, ஹெயில்டு, ஹெயில்டுனா பாராட்டுறாங்க, ஆஸ் எ மாடல், ஆஸ் அன் எக்ஸாம்பிள்னு அர்த்தம். அதை ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறாங்க. எதுக்காகனா, சக்சஸ்ஃபுல்லி யூசிங், சக்சஸ்ஃபுல்லினா ஜெயிக்கிறது, ஜெயிக்கிறதுக்கு பேர் சக்சஸ் தெரியும், சக்சஸ்ஃபுல்லினா அதை யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். எதை யூஸ் பண்ணினா, எஸ்இசட் ரூட், எஸ்இசட் வழி, அந்த மெத்தட் மூலமா. எஸ்இசட்னா என்னன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அர்த்தம், சிறப்பு பொருளாதார மண்டலம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஸ்பெஷல்னா சிறப்பு, எக்கனாமிக்னா பொருளாதாரம், ஜோன்னா மண்டலம். அந்த ரூல்ஸ் படி, அதுல சொல்லப்பட்ட ரூல்ஸ் படி, ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா முதலீடுகள், ப்ரொடக்டிவ்னா உபயோககரமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகளை ஈர்க்கிறாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈர்க்கிறதுக்கு நம்ம ரூல்ஸ் வந்து சிம்பிள் ஆக்கியிருக்கணும். அதே மாதிரி இதன் மாதிரி நிறைய சீப் லேண்டு, டாக்ஸ் கன்செஷன்ஸ், பவர் எல்லாம் வந்து சலுகைகள் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும், முதலீடுகள் அதிகமாகும், வெளிநாட்டு கம்பெனிலாம் தமிழ்நாட்டில் அதிகமா வந்தது. இதெல்லாம் தான் காரணங்கள், முக்கியமான காரணங்கள். இதுல மூணு பாயிண்ட் ஏதாவது எழுதினா கூட போதும். பாயிண்ட் இன் த சென்ஸ், லேண்டு, டாக்ஸ், பவர், ட்ரேடு லிபரலைசேஷன் மெஷர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈர்க்கிறது, எஸ்இசட் ரூட், இதுல ஏதாவது மூணு பாயிண்ட் இல்ல நாலு பாயிண்ட் எழுதினீங்கனாலே மோர் தேன் சஃபிஷியன்ட், அதுவே போதும் நல்ல மார்க் கிடைக்கிறது. நான் அதே மாதிரி நான் மார்க் பண்ண ஆன்சர் எல்லாமே அந்த குவெஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லெசன்ல. அந்த மார்க் பண்ணதை பாத்தீங்கன்னா, நீங்க நான் சொல்லும் போதே புரிஞ்சு படிச்சீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வருமானு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கைட்ல இருக்கிற ஆன்சர்லாம் சில கைட்ல வந்து தப்பாவே இருக்குது, அதனால அதை எக்ஸாம்ல எழுதாதீங்க, மார்க் குறைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் குவெஸ்டின், மென்ஷன், மென்ஷன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். எனி த்ரீ, ஏதாவது மூணு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ், ஏஜென்சிஸ்னா நிறுவனம்னு அர்த்தம், ஏதோ ஒரு கம்பெனின்னு கூட வச்சிங்க புரியறதுக்கு. இண்டஸ்ட்ரி சம்பந்தமான டெவலப்மெண்ட், முன்னேற்றத்துக்காக
தமிழ்நாட்டில் உள்ள நிறுவனங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸ் கூட எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது மூணை பத்தி எழுதுங்க, அண்ட் தேர் ரோல், அதோடைய பங்கு என்ன அப்படின்னு எழுத சொல்றாங்க. பேஜ் நம்பர் 187 ஆரம்பிக்குது. இதுல சிப்காட் அது மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, டான்சிட்கோ, டிட்கோ, அப்புறம் டிஐஐசி, டான்சி, இப்படிலாம் கொடுத்துருக்காங்க நேம்ஸ்லாம். இதுல ஏதாவது மூணு எழுதுனா போதும், நம்ம ஃபர்ஸ்ட் த்ரீ பார்க்க போறோம், எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அந்த வேர்டு மட்டும், இந்த நேம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உள்ளார எழுத வேண்டியது, அந்த டாபிக் உள்ளார என்ன எழுதணுமோ அதை ஈஸியா எழுதிடலாம். இப்ப பாருங்க சிப்காட், இத நியூஸ்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல அவங்க ஊர்லயே பக்கத்திலே கூட சிப்காட் எல்லாம் இருக்கும். ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸ்டேட்னா மாநிலம் அர்த்தம், இண்டஸ்ட்ரீஸ்னா தொழிற்சாலைகள் இல்ல தொழில்துறை சம்பந்தமானதுன்னு அர்த்தம். அத ப்ரொமோஷன், ப்ரொமோஷன்னா ஊக்குவிக்கணும்னு அர்த்தம். அது சம்பந்தமான கார்பரேஷன், கார்பரேஷன் பெரிய நிறுவனம்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமே நான் மீனிங் சொல்லிட்டேன், இது தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தமானது இந்த நிறுவனம். இது 1971 ஆரம்பிக்கப்பட்டது, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சிப்காட், இந்த டாபிக்கை மட்டும் நீங்க பேரை ஞாபகம் வச்சுக்கிங்கனால இதை எழுதிடலாம். சிப்காட் வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர் 1971, அந்த வருஷத்துல தான் துவங்குறாங்க. எதுக்காகனா டு ப்ரொமோட், ஊக்குவிக்கிறதுக்காக. ப்ரொமோஷன் இருக்கா, அதுல இருந்து ப்ரொமோட்ன்ற வார்த்தையை எழுதிடலாம். எதை அதிகரிக்கிறதுக்குனா இண்டஸ்ட்ரியல் குரோத், தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு. இந்த ஸ்டேட் மாநிலத்துல தொழிற்சாலைகளோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும், தொழில் சம்பந்தமான வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும், பை செட்டிங் அப். அதை எப்படி பண்றாங்கன்னா, செட்டிங் அப்னா ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம், அதை உருவாக்குறாங்கன்னு அர்த்தம். எதனா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். எஸ்டேட்ஸ்னா இங்க என்ன மீனிங்னா, குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கம்பெனி எல்லாம் ஒரே இடத்துல, இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வராங்க. அது மாதிரி கொண்டு வர்றதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதுக்கு பேரு தான் சிப்காட். அடுத்த அமைப்புக்கு பேரு, இப்ப பாருங்க சிப்காட்டுக்கு உங்களுக்கு இங்க பாருங்க, இந்த இமேஜ்ல இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுல நிறைய ஆபீஸ் இருக்கும், நிறைய ஃபேக்டரி எல்லாம் இதுல கொண்டு வர முடியும் இந்த ஒரு இடத்துல. இங்க ஃபென்ஸ் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, செவர் மாதிரி கட்டிருக்காங்களா, வால் மாதிரி சுத்தி. அப்ப இதுக்குள்ளார அது எல்லாமே இருக்கும்னு அர்த்தம், அதுக்கு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுதான் சிப்காட். நெக்ஸ்ட் இஸ் டான்சிட்கோ, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து தமிழ்நாடு, டிஏக்கு த தமிழ், என்னுக்கு நாடு, எஸ்க்கு ஸ்மால், ஐக்கு இண்டஸ்ட்ரீஸ், டி ஃபார் டெவலப்மெண்ட், சிஓ ஃபார் கார்பரேஷன். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி சிப்காட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிப்காட்ல எஸ் ஃபார் ஸ்டேட், ஐ ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், பி ஃபார் ப்ரொமோஷன், சிஓ ஃபார் கார்பரேஷன். இதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, சிக்கு மட்டும் கார்பரேஷன்ல சிஓ, இதுல இருக்க சிஓ ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும், டி ஃபார் தமிழ்நாடு. அந்த அது வந்து ஒரு ரைமிங்கா வரணுன்றதுக்காக இது மாதிரி ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1970. இது ஒரு ஸ்டேட் ஏஜென்சி, ஸ்டேட் ஏஜென்சினா கவர்மெண்ட் நடத்துற நிறுவனம்னு அர்த்தம். ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட ஸ்டேட் மாநிலத்துக்கு உள்ள ஸ்டேட் ஏஜென்சி. இங்க ஸ்டேட்னா மாநிலம் கிடையாது, கவர்மெண்ட்னு அர்த்தம், கவர்மெண்டோடைய நிறுவனம். இது எப்ப எஸ்டாப்ளிஷ், துவங்கப்பட்டதுன்னா 1970. எதுக்காகனா பேர்லயே இருக்கு, டு ப்ரொமோட். எதை ப்ரொமோட் பண்றதுக்கு, எதை ஊக்குவிக்கிறதுக்குனா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறு தொழிற்சாலைகளை, சிறு அளவில் உள்ள, ஸ்மால் ஸ்கேல்னா சிறு அளவில் உள்ள, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்மாலா இருக்கும், அதோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். பெரிய இண்டஸ்ட்ரி, பிக் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது இதுக்கான ஆப்போசிட். அது மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக டான்சிட்கோவை ஆரம்பிச்சிருக்காங்க. பேர்லயே வச்சு சொல்லிடலாம். இந்த ரிமைனிங் எழுத முடிஞ்சவங்க எழுதலாம், இல்ல நிறைய படிக்கிறோம் அது மறந்துடும் அப்படின்னா அது வேண்டாம். ஆனா நான் இப்ப சொன்னதை நிச்சயமா எழுதிருக்கணும், ஏன்னா அதுக்கு நிச்சயமா மார்க் இருக்கு. நெக்ஸ்ட் டிட்கோன்ற டாபிக், அதுல தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், டி ஃபார் தமிழ்நாடு, ஐ ஃபார் இண்டஸ்ட்ரியல், டி ஃபார் டெவலப்மெண்ட், சிஓ ஃபார் கார்பரேஷன். இது எப்ப ஆரம்பிச்சாங்க, 1965. இது அனதர் கவர்மெண்ட் ஏஜென்சி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்டேட் ஏஜென்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்டோடைய ஒரு நிறுவனம் தான் அர்த்தம். டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரீஸ் இன் த ஸ்டேட், தமிழ்நாடு மாநிலத்துல இண்டஸ்ட்ரீஸ ப்ரொமோட் பண்றதுக்கு, ஊக்குவிக்கிறதுக்கும், அதை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கும்,
அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்ல சிப்காட்லே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் இது உதவுது, டிட்கோ உதவுது. சிப்காட் பார்த்திருக்கோம், டிரான்சிட்கோ பார்த்திருக்கோம், டிட்கோ பார்த்திருக்கோம். இதை ஈஸியா எழுதிடலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல ரிமைனிங் 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே அப்லோட் பண்ண 2 மார்க்ஸ்க்கான வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க, புரிஞ்சு படிங்க. எக்ஸாம்ல எல்லாமே ஈஸியா எழுதலாம், ஓனா கூட நீங்க எழுதலாம். புரிஞ்சு முக்கியமான வார்த்தைகளை எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க மறக்காம. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.